இன்றைய மன்னா யோசுவாவின் புஸ்தகம் 3:7 யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நேற்று தினத்துல பார்த்தோம், கர்த்தர் சொன்னார் யோசுவாவிடத்துல, நான் உன்னோடு இருப்பேன், நீ இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிடுவாய். அவர்கள் யோர்தானை கடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டு இந்த வார்த்தையை யோசுவா கொடுக்கிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம், நம்மளை மேன்மைப்படுத்த கர்த்தர் சொன்னபடியே யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக இருந்த யோர்தானை பிரிந்து போக பண்ணி அதன் மூலமாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவர் உங்களோடு இருப்பதின் ஒரு காரணம் உங்களை மேன்மைப்படுத்த, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து உங்களோடு இருக்கிறேன் என்பதை காண்பித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். யோசுவாவை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை மேன்மைப்படுத்துவேன் சொன்னதுக்காக நன்றி. நீர்தான் எங்களை மேன்மைப்படுத்த முடியும். உம்மிடத்திலிருந்து வருகிற மேன்மையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும், எங்களை மேன்மைப்படுத்தும். யோசுவாவுக்கு அற்புதங்களை செய்தவர் எங்களுக்கு செய்தருளும். உம்முடைய பிள்ளைகளை எனக்கு ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென்.